Some years passed after Abraham Canaan came into Canaan. Abraham Canaan தேசத்துக்கு வந்த பின்பாக சில வருடங்கள் கடந்து போய்விட்டது. Abraham didn't possess even a single square feet in Canaan. கானானிலே ஒரு சதுர அடி நிலமும் கூட அந்த இடத்திலே கொடுக்கப்படவில்லை. He didn't even have a child even. He has a child. அவனுக்கு ஒரு குழந்தையும் கூட இல்லை. Lot also went. லோத்தும் அங்கிருந்து போய்விட்டான். At the time God spoke to Abraham. அந்த நேரத்தில் ஆபிராமோடு கூட தேவன் பேசினார். Genesis 15 chapter first verse. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனம். After these things, the word of the Lord came unto Abraham in a vision, saying, Fear not, Abraham, I am thy shield and thy exceeding great reward. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். Fear not. Abraham, fear not. We live in a world where there is plenty of fears, ever increasing, not diminishing. நாம் இந்த ஒரு உலகத்தில் பயம் பெருகி கொண்டிருக்கிற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெருகி கொண்டே இருக்கிறது, குறைந்து போகவில்லை. Probably this morning, I don't know whether you are a man filled with fear. ஒருவேளை இந்த காலை வேளையில் நீங்கள் பயத்தினால நிரம்பின ஒரு மனிதராக இருக்கிறீர்கள், எனக்கு தெரியாது. Fear of the future, எதிர்காலத்தினுடைய பயம. Fear of so many things, you are being killed with the fear. Every day almost, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் பயத்தினால நீங்கள் சாகடிக்கப்பட்டு கொண்டு வருகிறீர்கள். You are almost a half alive person. ஒரு பாதி நடமாடுகிற மனிதன். Because you don't have freedom to act as a man fully involved in the things of the world. இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களில் முழுமையாக ஈடுபட்டு உன்னுடைய வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒரு நிலையில் வாழவில்லை. Probably you may think it appears to be very harsh. இது என்ன விதமாக இருக்கிறது என்பதாக நினைக்கலாம். But is it not the fact that you don't have the real joy and peace of the Lord? இது உண்மை இல்லையா? உண்மையான சந்தோஷம் சமாதானம் உடைய வாழ்க்கையில் இல்லை. Fear is a deadly disease, killing a person. பயம் என்பது ஒரு கொல்லும் வியாதிகளில் கொடிய வியாதி, ஒரு மனிதனை கொன்று கொண்டிருக்கும்படியான காரியம். Fear even in small things, சின்ன காரியங்களிலும் கூட பயம். Dear people, this morning when God met Abraham, he said, Fear not, Abraham. இந்த காலையில் ஆபிரகாமை சந்தித்த பொழுது தேவன் சொன்னார், ஆபிரகாமே பயப்படாதே. Probably I don't know whether Abraham was really contemplating what the things that I have achieved after coming over here in this land. ஒருவேளை ஆபிரகாம் இந்த தேசத்தில் வந்த பின்பாக நான் என்ன செய்திருக்கிறேன், என்ன சாதித்திருக்கிறேன். I don't know whether Abraham was filled with fear or maybe ஒருவேளை ஆபிரகாம் பயத்தினால சூழப்பட்டவனாக இருந்திருக்க கூடும் என்று நினைக்கிறேன். But God said, Abraham, fear not. ஆபிரகாமே பயப்படாது. This morning God speaks to you even. Fear not. பயப்படாதே. Fear is nothing but opposite to faith. If you are a man who doesn't have faith in God, you will be a person filled with fear. விசுவாசம் உனக்குள்ளாக இல்லைன்னா நீ பயப்படுவேன். Fear is nothing but opposite to faith. விசுவாசத்துக்கு எதிரானது பயம்.
இட் இஸ் ஹேஸ் லைட் அண்ட் டார்க்னஸ், அது வெளிச்சத்தை போல இருளை போல இருக்கிறது. When the light comes, the darkness should pass away. வெளிச்சம் வரும் பொழுது இருள் கடந்து போய்விடும். Faith is like light which shines upon the darkness of fear. விசுவாசம் என்பது பயம் என்கிற இருளின் மேலே வீசும் பொழுது the darkness vanishes. இருள் மறைந்துவிடும். Dear people, this morning I really would like to encourage you, if you are really in fear about your future this morning, இந்த காலையில் உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு பயத்தினால் நீ பீடிக்கப்பட்டிருப்பாயானால் உன்னை பார்த்து நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். God doesn't give fear. தேவன் பயத்தை கொடுக்கிறவர் அல்ல. A real child of God won't have fear because it is not being given by God. ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை பயத்தை கொண்டிருக்க மாட்டார்கள். ஏனென்று கேட்டால் தேவன் அதை அவர்களுக்கு கொடுப்பதில்லை. The Bible is very clear about this. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 1st chapter 7th verse. You just see that 2 Timothy 1st chapter 7th verse. The later part of the Bible you can see. 1st Timothy and 2nd Timothy. For God hath not given us the spirit of fear, but of power and of love and of a sound mind. You see the blessings of God here. God hath not given us the spirit of fear. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7. God has not given you the spirit of fear. தேவன் பயத்தின் ஆவியை கொடுக்கிறவர் அல்ல. If you are truly a child of God, you must be devoid of the fear which will take over your personality and your mind and soul. நீ உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருப்பாயானால் பயம் என்பது உன்னை ஆக்கிரமித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for you to be occupied with the fear. If you are truly a child of God, நீ ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளையாக இருப்பாயானால் if the Lord Jesus has saved you from sin, பாவத்திலிருந்து ரட்சித்திருப்பாரானால் if you are truly a person who has a living contact with this living God, ஜீவனுள்ள தேவனோடு கூட தொடர்பு கொண்ட ஒரு ஜீவனுள்ள நபராக இருப்பாயானால் I tell you this morning, fear has nothing to do with you. உன்னோடு கூட இந்த பயத்திற்கு இடைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் இட் இஸ் நாட் பீயிங் கிவன் ஆஃப் காட். இது தேவனால் கொடுக்கப்பட்டது அல்ல. The world is in terror of coronavirus. கொரோனா வைரஸினால உலகம் தடுமாறுகிறது. ஒரு வைரஸ்னா என்னன்னா ரொம்ப சின்ன, பார்க்க முடியாது, 0.00006 போட்டு 8 போட்டு ஒரு இன்ச். பட் இட் த்ரெட்டன்ஸ் த ஹோல் வேர்ல்ட், உலகத்தை ஆக்கிரமிக்கிறது. த ஸ்டேட்மெண்ட் இஸ் மெனி பீப்புள் ஆர் பீங் அஃப்ரைட் ஆஃப் இந்தியா பிகாஸ் இஃப் இட் கம்ஸ் டு இந்தியா இட் வில் பி வெரி விரலண்ட். ஏன்னா இந்தியா வந்ததுன்னா அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் த பாப்புலேஷன், பெரிய ஜனத்தொகை, we are so not hygienic, ஆரோக்கியமான நிலையில் நம்முடைய சூழ்நிலைகள் இல்லை. Dear people, there is a fear catching hold of the whole countries. தேசங்களை ஆக்கிரமித்துக் கொள்கிறது. But more than the deadly virus, you are being affected by the fear of so many things because you are not a child of God. I want to be very frank with you this morning.
இந்த காலையில உன்னோடு கூட தெளிவா பேசுற, நீ ஒரு தேவனுடைய பிள்ளையாக இல்லாததுனால உன்னுடைய வாழ்க்கையில பயம் உன்னை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. If you are a real child of God, the business of fear has nothing to do with you. நீ உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருப்பாயானால் பயம் என்பது உன்னை ஆக்கிரமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. Why? God has not given us the spirit of fear. தேவன் பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. Instead of that, அதற்கு பதிலாக Bible says he has given us power. What power is it? வல்லமை. என்ன வல்லமை இது? Power to live a life of wisely leading this life. இந்த உலகத்தின் வாழ்க்கையை ஞானமாய் செலவிடக்கூடிய வல்லமை. Power to overcome sin, பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை. Power to overcome circumstances, சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிற வல்லமை. A fearful person is a timid and a pitiable person. ஒரு பயமுள்ள மனுஷன் கோழையும் பரிதபிக்கக்கூடியவனுமாக இருக்கிறார். God has not given us the spirit of fear. பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை. And of love and of a sound mind. You will have a sound mind in deciding things. காரியங்களில தீர்மானிக்கிறதுல நீ சரியான ஒரு மனதுள்ள நபராய் நீ காணப்படுவாய். Yes, you will decide. You will have a precise mind and the way by which God has given you wisdom that will lead you to the right decision that you take in sin. Otherwise, you will be a person of confusion. தேவனுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்னா அதை எப்படி மேற்கொள்ளுவது, எப்படி சமாளிக்கிறது, எப்படி அதை செயல்படுத்துகிற தெளிவான புத்தி உனக்கு இருக்கும். இல்லைன்னா நீ குழம்பி போன ஒரு மனுஷன். யூ வில் பி கன்ஃபியூசிங் அதர்ஸ் அண்ட் யூ வில் பி ஆஃப் எ கன்ஃபியூஸ்ட் பர்சன். நீ ஒரு குழம்பின நபராக இருப்ப, மற்றவங்களையும் குழப்பிட்டு இருப்ப. அப்படியே ட்ரபுள் மேக்கர், ஒரு பிரச்சனைக்குரிய நபர். திஸ் மார்னிங் ஹவ் ஆர் யூ? இந்த காலையில் எப்படி இருக்கிற? ஐ வாண்ட் டு பி ஆனஸ்ட் வித் யூ, நேர்மையான கேட்கிறேன். Are you really in peace with God? தேவனோடு சமாதானமான வாழ்க்கை இருக்கா? I tell you, if you don't have faith, there is no other option but to be filled with fear. விசுவாசங்கிறது இல்லைன்னா பயம்தாங்க இருக்கும், வேற இருக்காதுங்க. You will no other option but other than the fear. So God has given us, because God is a God who acts and interacts with each and every person. தேவன் ஒவ்வொரு தனி மனிதனோடு இடைப்படுகிறவராக இருக்கிறார். He is a God sovereign who has appointed everything in your life. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இந்த உலகத்தில் உனக்காக எல்லாவற்றையுமே நிர்ணயித்திருக்கிறார். You walk and act according to the plan of God. தேவனுடைய சித்தத்தின்படியாக உன்னுடைய வாழ்க்கையில நடக்கிறாய், நீ செயல்படுகிறாய். It is nothing that your decision makes you the end of it. உன்னுடைய தீர்மானம் அவருடைய முடிவை கொண்டு வரும் நீங்க நினைக்காதீங்க. God has appointed the mean and the end. தேவன் வழியையும் முடிவையும் அவனே நிர்ணயித்திருக்கிறார். He is not a God who is somewhere sitting, simply seeing things. இந்த தேவன் எங்கேயோ உட்கார்ந்துட்டு சும்மா உன்னை பார்த்துட்டு இருக்காருல்ல. He is very active in interacting with you. உன்னோடு இடைப்படும்படியான ஒரு செயலில் அவர் தீவிரமாகவே இருக்கிறார். See, God is sovereign. தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். He is sovereign. A God of sovereign wisdom, sarva vallamilla gnanam ullavar. He guides you with his sovereign wisdom. Inda sarva gnanathodu konna ni vali nadathukkar. Adukku than providence nu solluvanga, devanudaiya seyal vali nadathudal. Nothing in the world happens without his appointment. Avar unakku niyamikkam inda ulagathil edhume nadakkalinga. எதுவுமே நடக்கல.
It's all appointed by God. இது தேவனால நியமிக்கப்பட்டிருக்கிறது. See, God is interested in you. தேவனுடைய வாழ்க்கை உன்னை குறித்து அக்கறையுள்ளவராக இருக்கிறார். He is interested in your welfare. உன்னுடைய நலனில் அக்கறையுள்ளவராக இருக்கிறார். He is interested in your soul. உன்னுடைய ஆத்மாவில் அவர் அக்கறையுள்ளவராக இருக்கிறார். He is interested in setting things right which is between you and God. அவர் உன்னுடைய வாழ்க்கையில உனக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற காரியங்களை சரிபடுத்துறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். Many times he sends difficulties and problems in order to draw you closer to him. வாழ்க்கையில பிரச்சனை நெருக்கத்தை எல்லாம் அவர் ஏன் அனுமதிக்கிறார்னா, அவர் பக்கமா அவனை எடுத்துக்கொள்ளும்படியாக விரும்புகிறார். You are dejected when you face difficulties and problems. பிரச்சனைகளை சந்திக்கும் போது நீ ரொம்ப சோர்ந்து போற, தளர்ந்து போற. You are being disguised. But truly speaking, this God of love, he wants you to come to him. அவரிடத்தில் வரும்படியாக விரும்புகிறார். Probably you may be telling, oh, I am suffering so many years because of this problem. இந்த பிரச்சனையில் அநேக ஆண்டுகள் நான் கடந்து போகிறேன் இருக்கிறேன். I tell you, dear friend, God is so patiently dealing with you, sending difficulties in order to draw you near to him. அவருடைய வாழ்க்கையில அவர் பக்கமாக உன்னை இழுக்கும்படியாகத்தான் இந்த பிரச்சனை. இட் இஸ் ஆல் அலோட் பை காட். இவைகள் எல்லாம் தேவனால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவைகள். பட் வாட் யூ திங்க், நீ என்ன நினைக்கிற? யூ திங்க் யூ ஆர் பார்ன் ஹியர் இன் திஸ் வேர்ல்ட் ஹவ் நோ பர்பஸ், ஏதோ நோக்கம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்ததை போல நீ நினைக்கிற? க்ரோன் அப், ப்ராபப்ளி இஃப் யூ ஆர் மேரிட் அ சில்ட்ரன், so many things around this. ஒருவேளை நீ திருமணமா இருந்த, பிள்ளைகள், மற்ற காரியங்கள். The things are getting worse sometimes. சில சமயங்களில் பிரச்சனை இன்னும் மோசமா போயிட்டு இருக்குது. Oh, it's all why? ஏன்? Many times you question, why? ஏன் என்று கேட்கிறாய். Probably you could not understand why. The answer is in God. உனக்கு ஏன்னு தெரியாது, என பதில் தேவனிடத்தில் இருக்கிறது. You try to find out the answer for why in so many ways. பல விதங்களில ஏங்கிற கேள்விக்கு நீ பதிலளிக்க அங்கங்க போற. Probably you try to find out the answer from many other things which you realize, analyze. பெரிய பல காரியங்களில நீயே தீர்மானித்து செயல்படும்படியான பல காரியங்களை செய்ய பார்க்கிற. Otherwise, you seek the help of some other people. மற்றவருடைய உதவியை நாடுகிறாய். But the answer lies in the Bible. And பதில் வேதத்தில் இருக்கிறது. Probably you may ask, why Bible? ஏன் வேதம்னு கேட்கலாம். Because Bible is the voice of God. தேவனுடைய சத்தம். God speaks to you through this Bible. தேவன் உன்னோடு கூட பேசுகிறார். He loves you, so he wants to draw you closer. அவர் உன் பக்கமாக, உன்னை அவர் பக்கமாக திரும்ப எழுப்பும்படியாக விரும்புகிறார். Dear people, it is time for you to draw closer to God. தேவனுக்கு நெருக்கமாக வரும்படியான காரியம். God said, Abraham, fear not. ஆபிராமே, நீ பயப்படாதே. Isaiah 43:1-2. Isaiah 43, verse 1 and 2. ஏசாயா 43 அதிகாரம் 1-2 வசனங்களில நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். ஏசாயா 43:1-2. But now thus say the Lord that created thee, O Jacob, and he that formed thee, O Israel, fear not, for I have redeemed thee. I have called thee by thy name. Thou art mine. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். I am your creator.
நான் தான் உன்னை சிருஷ்டித்தப்பா. இட் இஸ் ஐ ஹூ பிராட் யூ இன் திஸ் வேர்ல்ட். நான் தான் அந்த உலகத்தில் உன்னை கொண்டு வந்தேன். இட் இஸ் ஐ ஹூ மேட் யூ டு பி போர்ன் இன் சச் சிச்சுவேஷன் அண்ட் சச் பிளேஸ். இந்த இடத்துல இந்த சூழ்நிலை பிறக்கும்படியாக செய்தது நான். இட் இஸ் காட் ஹூ பிராட் யூ ஓவர் ஹியர். தேவன் தாமே இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். இட் இஸ் நாட் த நேச்சுரல் வே பை விச் யூ ஆர் ஆல் பார்ன். அண்ட் ஐ டூ, நீங்களும் நானும் ஏதோ இயற்கையாக உருவானவர்கள் அல்லங்க. God has created man so beautifully. மனிதனை தேவன் அழகாக சிருஷ்டித்தார். Eyes to see, பார்க்கிற கண்கள். Ears to hear, கேட்கிற செவிகள். Tongue to speak, பேசுகிற நாவு. Taste buds to taste the food, அங்கே உணவை அங்கே ருசிக்கும்படியான. What a marvelous way of creation. எவ்வளவு அழகா தேவன் உருவாக்கி இருக்கிறார். The evolutionists say, இது தானா எல்லாம் வந்ததுன்னு சொல்றாங்க. எப்படிங்க வர முடியும்? How could this be? So beautiful a creation, you and me, how could we come unless a real wonderful designer designed this man? மனிதனை இவ்வளவு அழகாக அவர் தாமே உருவாக்கி செயல்படாம இருந்தா நீங்களும் நான் எப்படிங்க வந்திருக்க முடியும்? இட் இஸ் காட், தேவன். அதான் அவர் சொல்ற கருவிலேயே ஒண்ணு நான் பார்த்தேன். ஐ சா யூ இன் த வோம். So God says, I am your creator. And moreover, he says, I formed you. I formed you in the womb. கற்பத்தில் நான் உருவாக்கினேன். Fear not, பயப்படாத. Fear not, பயப்படாத. உன்னை மீட்டுக் கொண்டேன். I have redeemed thee. This morning, dear friend, I tell you, Are you a redeemed person of God? தேவனால மீட்கப்பட்ட ஒரு நபரா நீங்க? இல்லைன்னா இந்த காலையில சொல்ல, ஆண்டவரே உமக்கும் எனக்கும் இடையில சரியான உறவு இல்லை. Tell God, Lord, I don't have a living relationship with thee. I'm a man of fear. I am a woman of fear. நான் பயத்தினால் நிரம்பின மனுஷனா இருக்கிறேன். பயத்தினால் நிரம்புற ஒரு மனுஷியா இருக்கிறேன். So many things are there which are really grieving your heart, oh God. ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிற எத்தனையோ காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. You try to draw me closer by my troubles and difficulties, by I resist you, oh God. பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்களின் மூலமாக என்ன உன் பக்கமாக இழுக்க ஆண்டவரே நீர் பிரயாசப்படுகிறேன். ஆனால் நான் எதிர்த்து எதிர்த்து நிற்கிறேனே. இஸ் இந்தியா வேர் வார்த்தை அனுப்புகிறேன். பை டோ ஐ டோன்ட் வாண்ட் இட். ஆனால் எனக்கு பயம் இல்லை. ஐ டெல் யூ டியர் பீப்புள், இஃப் யூ ஆர் நாட் ரிடீம்ட் ஆஃப் த லார்ட், நீ ஆண்டவரால் மீட்கப்பட்ட நபரா இல்லைன்னா, வாட் எவர் ஐ ப்ரீச் திஸ் மார்னிங், It won't be of any help you to you. Honestly, I speak. நான் என்ன பிரசங்கம் பண்ற அது உனக்கு உண்மையாலுமே பிரயோஜனமாக இருக்காது. What I preach, I don't preach it as a preacher, just to preach. நான் ஒரு பிரசங்கியே அதை பிரசங்கிக்கன்னு பிரசங்கிக்கல. What God has done in my life. என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்தாரோ, What God is doing in my life. தேவனுடைய வாழ்க்கை என்ன செய்துட்டு இருக்கிறாரோ, அதை தான் நான் பிரசங்கிக்கிறேன். That's I'm preaching. God teaches me how to live in this world. இந்த உலகத்தில் எப்படி வாழ்றதுங்கிறது தேவன் எனக்கு போதித்து கொண்டு வருகிறார். பிரச்சனையை சந்திக்கும் பொழுது, when I face the problem, God tells, this is the problem, இது பிரச்சனை. But how do I react? அதை நான் எப்படி நான் அதுக்கு பலன் செயல்படுத்துகிறேன்? Do I react as an unbeliever? ஒரு அவிசுவாசியா அதுக்கு நான் பிரதியுத்தரமாக செயல்படுகிறேனா? Or do I act as a believer, depending on God, seeking His help and using His wisdom and His power? அல்லது பிரச்சனையை சந்திக்கும் பொழுது, நான் ஒரு தேவனுடைய பிள்ளையா, அவர் கொடுத்திருக்கிற ஞானத்தை, அவர் கொடுத்திருக்கிற கிருபையை, அவர் கொடுத்திருக்கிற வல்லமையை உபயோகப்படுத்தி அதை நான் மேற்கொள்ளுகிறேனா?
Because God wants to shape me. என்ன ஆண்டவர் உருவாக்க விரும்புகிறார். Dear people, some of you may be so many years, but what do you say? Is there any changes? You call yourself a Christian. கிறிஸ்தவர் என்று நீ அழைத்துக் கொள்ளுகிறாய். ஆனால் உடைய வாழ்க்கை என்ன பெரிய மாற்றத்தை நீ கண்டிருக்கிறாய் நான் கேட்கிறேன். I would like to be very honest with you, dear friend. நான் நேர்மையாக உன்னை பார்த்து கேட்கிறேங்க. Are you growing in the likeness of God? அன்றைய சாயல வளர்கிறியா? Are you growing in the knowledge of overcoming temptations? சோதனை மேற்கொள்ளுகிற அந்த காரியத்தை வளர்ந்து கொண்டிருக்கிறையா? Are you growing in your patience? உன்னுடைய பொறுமையில வளர்ந்து கொண்டிருக்கிறையா? Dear people, God wants to teach. தேவன் போதிக்க விரும்புகிறார். What is the real aim of man being created? மனிதன் உண்டாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? To glorify God and to enjoy Him. தேவனை மகிமைப்படுத்துவதிலும் அவரை அனுபவிப்பதிலும். So every problem, every difficulty when I face, ஒவ்வொரு பிரச்சனை போராட்டம் எது வந்தாலும், God gives me strength to be an overcomer. மேற்கொள்ளுகிற கிருபையை கொடுக்கிறார். In situations I should be patient. பொறுமையா இருக்க வேண்டிய நேரத்தில் பொறுமையா இருக்க கற்றுக்கொள்கிறார். When there are temptations of other kinds, வேற விதமான சோதனை வரும் பொழுது, God makes to be an overcomer. ஒரு வெற்றியுள்ள ஒரு மனுஷனாக அவர் வைக்கிறார். So I glorify God in being overcoming and being an overcomer. நான் மேற்கொள்ளுவதன் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துகிறேன். I glorify God through my obedience. அவருடைய என்னுடைய கீழ்ப்படியின் மூலமாக அவரை மகிமைப்படுத்துகிறேன். I glorify God by living as a testimony for Him in situations which are really difficult. சிரமமான சூழ்நிலைகளில் அவருக்கென்று சாட்சியாய் வாழும்படியான வாழ்க்கையின் மூலமாக அவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். So, I enjoy Him. அவரை நான் அனுபவிக்கிறேன். It is not the enjoyment of money. பணத்தினுடைய சந்தோஷம் இல்லை. இட் இஸ் நாட் த என்ஜாய்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல். பணம் அது இது இருக்கிறதுனால ஐ டோன்ட் ஹவ் எனி திங், என்கிட்ட எதுவும் கிடையாது. பட் ஐ எம் ஃபுல் ஆஃப் ஜாய் ஆஃப் த லார்ட். ஆனால் கர்த்தருடைய சந்தோஷம் எனக்குள்ளே இருக்கு. ஹவ் இஸ் இட்? எப்படி? பிகாஸ் காட் இஸ் வித் மீ. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். ஐ ஹவ் ரிடீம்ட் தீ. ஸோ திஸ் மார்னிங் டியர் ஃப்ரெண்ட், if you are not really a person who is committed to God, devanukku unai oppu kodukalena, committed fully to God, devanukku mulumaiyana oppu kodna, if there are any things which are hindering you and God, devanukku unakku thadaiya irukka eduva irundhalum, confess it to God, tell God, devanudathra sollu, Lord, I am filled with fear, bayathal nirambirukken. Please forgive me, O God. ஆண்டவரே, நீ மன்னியும். Set right your life. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். I have called thee by thy name. Dear people, a child of God is called by name. ஒரு தேவனுடைய பிள்ளை பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவன். I went to my street last week. என்னுடைய தெருவுக்கு நான் எல்லாம் கடந்து வர போனேன். I really marveled how God could have chosen me in this place. I could reveal His grace to me. இந்த இடத்திலிருந்து தேவன் தெரிந்து கொண்டு அவருடைய கிருபையை விதமாக வெளிப்படுத்தினார். How could he has brought such a change in my life? A poor sinner, ஒரு பாவியான மனுஷனாய் வாழ்ந்து கொண்டது என்னுடைய வாழ்க்கையில் விதமான ஒரு மாற்றத்தை எப்படி ஏற்படுத்தினார்? It's completely foreign to me. இது எனக்கு அந்நிய காரியம். But dear people, it's a marvelous work of God. இது தேவனுடைய மகத்துவமான கிருபையின் செயல்பாடு. Would you like to be a child of God? நீ ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்க விரும்புறியா நான் கேட்கிறேன். Are you really willing to be a child of God? Are you willing to be a child of the world? உலகத்தின் பிள்ளையா இருக்க விரும்புறியா இல்ல தேவனுடைய பிள்ளையா இருக்க விரும்புறியா? There are only two choices. இந்த ரெண்டு தாங்க.
If you would like, you can't be both. ரெண்டுமே இருக்க முடியாது. I have called you by name. தேவன் பெயர் சொல்லி அழைக்கிறார். Every child of God is called by name. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் பெயர் சொல்லி அழைக்கப்படுகிறான். Because God has got a plan and purpose in his life. அவருடைய வாழ்க்கையில தேவன் ஒரு தெளிவான திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறார். My life is not a haphazard one. என் வாழ்க்கை ஏதோ ஒரு அப்படியே போனது இல்லைங்க. It is not even the chance or luck. Chance luck இல்ல. When I really turn back and see at every inch of my life, God planned and beautifully guided until this very minute or second. என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையை தேவன் அழகா தீர்மானித்து திட்டமிட்டு இந்த நிமிடம் வினாடி வரைக்கும் அழகா வழி நடத்தியிருக்கிறார். ஐ குட் அஃபர்ம் தட் பை ஹிஸ் கிரேஸ். அவருடைய கிருபையினால நான் சொல்ல முடியும். வை ஷுட் ஐ ஃபியர்? நான் பயப்பட வேண்டியது நதிங். நோ நீட். பிகாஸ் தேவன் என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். பேர் சொல்லி அவர் அவிதமா இருக்கார். ஆகவேதான் ஐசாயா 43 வாட் இஸ் சேஸ். ஐசாயா 43 என்ன சொல்றாரு? ரெண்டாவது வசனம், நீ when thou passest through the waters I will be with thee, and through the rivers they shall not overflow thee. When thou walkest through the fire thou shall not be burned, neither shall the flame kindle upon thee. God says, I will be with you. I am with you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. Temptations may be full of waters. தண்ணி நிரம்பின ஃப்ளைக் ஃபயர், நெருப்பை போன்ற சோதனை. ஐ ஆம் வித் யூ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வென் த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் டேனியல், தானியலுடைய நண்பர்கள் ஷாத்ராக் மேஷக் அபேத்நேகோ, வென் தேவர் புட் இன் ஃபயர், நெருப்பில் போட்டவர், காட் வாஸ் வித் தேம். தேவர் அவனோடு கூட இருந்தார். டியர் ஃப்ரெண்ட், ஐ எம் நாட் டெல்லிங் சிம்பிளி ஸ்டோரிஸ், கதையை சொல்லலைங்க. I really pity you, and rather I had to weep for you, because it's better for me to weep, because you don't know what this God is. இந்த தேவன் யாருன்னு நீ அறியாம இருக்கனால உனக்காக நான் அழுகிறது தவிர வேற வழியே இல்லை. உன்னுடைய பரிதாபத்தை நீயே விளங்கிக் கொள்ளாம வாழ்ந்துட்டு இருக்கிற. You are the most pitiable creature, I tell you. நீ ஒரு பரிதபிக்க ஒரு சிருஷ்டிப்பு. You are irritated, you are getting angry, and you are frustrated over situations in which you could not have control, and you can't have control over that. சூழ்நிலைகளில், சந்தர்ப்பங்களில, பிரச்சனைகளில் உடைய வாழ்க்கையில் அதை கட்டுப்படுத்தி வாழ உனக்கு தெரியல, உன்னால தெரிய முடியாது, வாழ முடியாத அருமையான சகோதரனே. Simply, what is the use of talking so much of nonsense? வெறுமையான பைத்தியகாரமா பேசி என்ன பிரயோஜனம் நான் கேட்கிறேன்? Everything which is not of the Bible is of nonsense, I tell you, which will never help you to build your life. இந்த வேதத்தில் இல்லாத எதுவுமே உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவாதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காலம் எனக்கு உதவாது. That is nonsense, இது மூடத்தனம். You think that you are an intelligent person, but I tell you, the most fool in the world is the one who rejects God. தேவனை புறக்கணிக்கிறவனை போல மதிகேடன் என்பவன் இந்த உலகத்தில் ஒருவனும் இல்லை. இந்த காலையில் நான் சொல்றேங்க, யூ வில் லிவ் அஸ் அ ஃபூல் அண்ட் டை அஸ் அ ஃபூல் இஃப் யூ ரிஜெக்ட் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தையை நீ புறக்கணிப்பாயானால் ஒரு மூடனாக வாழுவாய், மூடனாக மறிப்பாய். End up in the hell fire which will everlasting. நித்தியமான நரகத்தில் இருக்கிற ஒரு முடிவுக்குள்ள வருவேன். It is time for you, dear friend. God is calling you. Repent. தேவன் உன்னை அழைக்கிறார். மனந்திரும்பு, மனந்திரும்பு. இவ்வளவு காலம் இப்படியே வாழ்ந்துட்டு இருப்ப. Do you think that you will cross 2020? இந்த 2020 கடந்து போகணும்னு நினைக்கிறையா? I tell you, dear friend,
I may not know. Even I am ready to die even this very second if God calls me. Devan en alaippana indha second na marikka aayathama irukkranga. I believe in a God who is alive and take care of everything which is really the responsibility which lies upon me. Emelukkira poruppu ellavattum devan thaame mudikkumbadiyaga theiyuvar irukkar. A man came to me 2 days back. ரெண்டு நாளைக்கு முன்னால ஒரு மனுஷன், a Christian of so many years, பல ஆண்டுகள் கிறிஸ்துவர் என்று சொல்லிக் கொள்கிறவர். He said, I could not sleep. He is a believer supposed to be called. விசுவாசி என்று அழைக்க முன்னால தூங்க முடியல. I take anxiety. நான் தூக்க மாத்திரை போடுறேன். Because I have a fear in me. எனக்குள்ள ஒரு பயம் இருக்கு. Because if I die, because I am suffering with blood pressure and diabetes, sakara vyadhi ratta kodippu irukku, oru marichita, what will happen to my family? E kudumbathukku enna nadakkum? The greater difficulty is, are you really saved? Nee unmaiya rakshikapattirukkiya? Dear friend, is that person is saved? Avar unmaiya rakshikapattirukkara? Don't think that you will die and vanish in the atmosphere. நீ மரிச்சிட்டு அப்படியே காத்துல காத்தா போயிருவன்னு நினைக்காத. God breathed in the nostrils. This is breath into your, in the nostrils of man. தேவன் மனிதனுக்குள்ளாக தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். You will never die. You will never live. நீ எப்பவும் மறிக்க மாட்டீங்க, நீங்க எப்பவுமே ஜீவி. பிகாஸ் காட் டோன்ட் டை, தேவன் மறிக்க போதில. சோ காட்ஸ் பிரெத் இஸ் இன் யூ. யூ ஆர் கிரியேட்டட் இன் த லைக்னஸ் ஆஃப் காட். தேவனுடைய சாயல் நீ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய். தேவனுடைய சுவாசம் உனக்குள்ள இருக்கிறது. இட் இஸ் மார், அது தாறுமாறாக்கப்பட. ஸ்டில் யூ ஆர் அன் எட்டர்னல் பீயிங். நீ நித்திய நித்தியமாய் வாழ்கிற நபர். இவன் டோன்ட் பி போல்ட் எனஃப் ஆர் டு திங்க் சோ ஃபூலிஷ்லி தட் யூ வில் டை அண்ட் யூ வில் பி வேனிஷ்ட் இன் தி ஏர். தேவன் உன்னை சிருஷ்டத்தை ஜீவ சுவாசத்தை வச்சிருக்காரு. நீ எதை செத்து போயிட்டு ஆகாயத்தில் உன் காத்தெல்லாம் போயிருந்த நினைக்காத. இட் வில் நெவர், ஐ டெல் யூ டியர் ஃப்ரெண்ட், இல்லை. சோ தட்ஸ் வை யூ குட் சே, ஆறுகளை கடக்கும் போது, தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகளின் மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பட்டாது. When Shadrach, Meshach, Abednego, they walked in the fire. அந்த நெருப்பில் நடந்தார்கள். What is that? You could walk in the midst of temptations valiantly. சோதனைகள் மத்தியில் வெற்றியாய் நீ கடந்து போக முடியும். உண்மையிலே வாழ்க்கையில் ஐ ஹாவ் ரிடீம்ட் யூ. திஸ் மார்னிங் காட் வாண்ட்ஸ் ஃபார் அ ரெகன்சலேஷன். காட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ டியர் ஃப்ரெண்ட். தேவன் உன்னோடு கூட பேச விரும்புகிறார். இன் லூக்ஸ் காஸ்பல் 12 சாப்டர் 7 வெர்ஸ் ஐ வுட் லைக் டு க்ளோஸ் வெரி குவிக்லி. சீக்கிரமாக நான் முடிக்க விரும்புகிறேன். லூக் எழுதின சுவிசேஷம் 12. ஐ ஹவ் சோ மெனி டீச் திங்ஸ் டு ஸ்பீக், பட் ஐ டெல் யூ திஸ், நிறைய சொல்ல வேண்டியிருக்கான. லூக் எழுதின சுவிசேஷம் God is telling you, 12:7, Luke 12:7, but even the very hairs of your head are all numbered. Fear not therefore, you are of more value than many sparrows. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேக மடைக்களான் குருவிகளை பார்க்கலாம். நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். God says, fear not. In King James Version, in 63 places, fear not, fear not, fear not. God says, பயப்படாத. If you are a child of God, நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தா, ஆவிக்குரிய செவி திறக்கப்பட்டிருக்கும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கும். Your spiritual eyes are open. Your ears are open. So you will grip that verse. அந்த வசனத்தை நீ அப்படியே பிடிச்சுக்குவேன். இல்லைன்னா இவ்வளோ பிரசங்கம் பண்ணா கூட இந்த இடத்தை விட்டு கடந்து போகும் பொழுது யூ வில் கோ எம்டி. வெறுமையாய்த்தான் போகணுங்க.
அருமையான சோர்னேஸ்வர், என்னுடைய வாழ்க்கையில் would you like to go with all fullness from this place? ஒரு முழுமையான நிறைவோடு நீ போக விரும்புறியா? Are you would like to go as an empty handed? வெறுமையா நீ திரும்பி போக விரும்புறியா? God is really pleading with you this morning. தேவன் இந்த காலை என்னோடு கூட பேசுகிறார். He wants to call you as a redeemed. நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் சொல்லும்படியாக அழைக்க விரும்புகிறேன். Are you willing to commit to God this morning? ஆண்டவரிடத்தில் உன்னை ஒப்பு கொடுக்க விரும்புகிறையா? Are you willing to humble yourself that God should take care of your life? வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளணும்னு நீ உண்மையா தாழ்மையா சொல்ல விரும்புகிறையா? God wants to help you, dear friend. தேவன் உனக்கு உதவி செய்ய விரும்புகிறார். ஆகவேதான் உன்னுடைய வாழ்க்கையில அவிதமாக சொல்லுகிறார். இன் ஐசாயா 12:2 ஏசாயா 12:2 என்ன சொல்லுகிறார் பாருங்க. ஐசாயா 12:2 Behold, God is my salvation. I will trust and not be afraid. For the Lord Jehovah is my strength. And my song he also is become my salvation. பாருங்க, ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு தாங்க. All promises are only for God. If you are not a child of God, you can't claim the promises of God. நீ ஆண்டவருடைய பிள்ளை இல்லைன்னா ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நீ உரிமை பாராட்ட முடியாது. நிறைய சர்ச்சஸ்ல நிறைய வாக்கு தத்தங்கள் ஆராது வர்ஷிப் சொல்லி நிறைய வாக்கு தத்தங்கள் அப்படியே புள்ளிடுறாங்க. So many promises they just say. It will never help. உதவி செய்யாது. Because if you are a child of God, your spiritual ears are open, your eyes are open. உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்கு, உன்னுடைய செவிகள் திறந்திருக்கு. Whatever God speaks, தேவன் பேசுகிறது, யூ கிவ் ஹீட் டு தட், அதை செவி கொடுக்கிற. இங்க பாருங்க இவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், இவர் வித்தியாசமா பேசுறாரு. இதோ ஹி எ பர்சன் ஹூ இஸ் ரியலி சேவ்ட் ஒன்லி கேன் டெஸ்டிஃபை லைக் திஸ் ரட்சிக்கப்பட்ட மனுஷ மாதிரி இருந்தாங்க இப்படி சொல்ல முடியும். மற்றவங்க எல்லாம் சொல்ல முடியாதுங்க, இட்ஸ் இம்பாசிபிள். என்ன சொல்றாரு, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். I will trust and not be afraid, for the Lord Jehovah is my strength. கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே என் இரட்சிப்புமானவர். He is my song, he is my salvation, he is my strength. The privilege of a child of God is this. It's not a simple statement. இதை சொன்னது இல்லைங்க, ஒரு உண்மையான ஆண்டவருடைய பிள்ளை இப்படி தைரியமா சொல்ல முடியுங்க. நான் இந்த காலையில கேட்கிறேன், உன்னால சொல்ல முடியலன்னா மனந்திரும்புன்னு தான் நான் சொல்றேன். உன்னால சொல்ல முடியலையா? இஃப் யூ கான் சே திஸ், பி ஆனஸ்ட், நேர்மையாயிரு. ஆண்டவரே நான் என்னால சொல்ல முடியல, என்கிட்ட சொல்ல தேவையில்ல, தேவனிடத்துல சொல்லு. யூ டெல் காட், லார்ட் ஐ குட் நாட் சே திஸ் ஆனஸ்ட்லி, இதை என்னால நேர்மையா சொல்ல முடியல ஆண்டவரே, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கிறிஸ்தவனுக்கு தாங்க நிறைய துன்பம் வரும். Christian will have a lot of difficulties. Bible says, Yesu enna sonnar, ulagathil ungalukku upathiram undana thidan kollungal, ulagathai naan jeithen. I overcome. So you could either be an overcomer or a defeater. Nee merkollalam aladhu soorndu thalandhu pogalam. Indha kaala velil aandavar unna ipdi sollum bolude nee innu yen ipdi irukken kekkiren. Why are you like this, living like this? Yen ipdi nee vaazhndhu kondirukkiray? ஒருவேளை நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு கேட்கலையே. போன வாரம் ஒருத்தர் பெரியவரை உட்கார வச்சு பிடிச்சி உட்கார வச்சேன். ஒருத்தர் உட்கார வச்சுட்டு நான் கேட்டேன், ஐயா எனக்கு என்ன பிரசங்கம் பண்ண சொல்லுங்க என்ன. ஐ ஆஸ்ட், அங்கே ஒருத்தக்குனே போன வாரம் வந்தார், அவர் சொன்னார் நான் பாட்டு பாடுற வரைக்கும் நல்லா கேட்டேங்க, அதுக்கு மேலே எனக்கு வேற மாதிரி யோசனை போயிடுச்சுட்டாரு. அன்டில் த சாங் வாஸ் சிங்கிங் ஐ குட் ரிமெம்பர், அதுக்கு மேலே எனக்கு யோசிக்க முடியல, வேற எங்கேயோ யோசனை போயிடுச்சு, அதனால நீங்க என்ன பிரசங்கம் பண்ணி எனக்கு தெரியலன்ட்டார். ஒருவேளை இந்த காலையில அந்த கேட்டகரியில எல்லாம் நீங்க வர்றீங்களோ? Are you coming in that category?
டியர் பீப்புள், கிறிஸ்டியன்ஸ் தே டோன்ட் ரீட் த பைபிள். நான் அவற்றை கேட்டேன் சில பைபிளை வந்து, யோபு பழைய ஏற்பாட்டில் இருக்கா புதிய ஏற்பாட்டில் இருக்கார்? அவர் கொஞ்சம் பழைய ஏற்பாட்டில் இருக்கு, புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குன்றார். எதுக்கு விட்டு வைக்கிறது? எதுலையாவது ஒன்றில் கண்டிப்பாக இருந்துதான் ஆகணும். தயவுசெய்து இந்த பைபிள்லாம் படிங்க, ரீட் த பைபிள், திங்க் ஓவர் இட், யோசனை பண்ணுங்க. காட் வில் பிளெஸ் யூ. ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்லி விரும்ப, பைபிளில் பாருங்க, ஒரு அம்மா சாகர மாதிரி ஆயிடுச்சு, அந்த நிலை அப்படித்தான். யூ சீ திஸ், செகண்ட் கிங்ஸ், ரெண்டு ராஜாக்களின் புத்தகம். இங்கே பாருங்க, இந்த அம்மா ஒரு பரிதாப நிலையில் இருக்கிறது. ஆனால் இந்த மாண்மா வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய யோசனை வச்சிருக்கிறார். God has God plan a greater plan for her. So when she was gathering some sticks to die before eating that, அங்கே அவிதமாக இந்த ஸ்திரியானவள் கொஞ்சம் சாகிறதுக்கு முன்னால இந்த சில குச்சிகளை பொறுக்கி அவிதமாக சாகலான்னு சொன்னப்போ எலியா போறார். The prophet Elijah came and he said, என்ன சொன்னார்னா, பயப்படாத, நீ போய் முத அடைய சுட்டு என்கிட்ட கொண்டு வா. உன்னுடைய வீட்டில் மாவு செலவழியாது, உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் வீணாக போகாது, நீ போய் முதல்ல அதை சுட்டு எடுத்துட்டு வான்னு அவர் சொன்னார். யூ ஜஸ்ட் கோ அண்ட் டேக் மை கேக் ஃபர்ஸ்ட் டு மீ, எனக்கு நீ முதலாவது அதை எடுத்துட்டு வந்துரு. Dear people, she didn't die and his child didn't die. அவளும் மரிக்கல, அந்த குழந்தையும் மரிக்கல. She lived with a purposeful life. ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை அவள் வாழ்ந்தாள். So this morning God wants you to live a purposeful life. இந்த காலையில ஒரு நோக்கமுள்ள வாழ்க்கை நீ வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி விடிக்க விரும்புகிறேன். Revelation 1:17-18. வெளிப்படுத்தின விசேஷம் 1:17-18 இவர் சொல்றார். And when I saw him, I fell on his feet as dead, and he laid his right hand upon me, saying unto me, Fear not, I am the first and the last. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகள் உடையவராயிருக்கிறேன். நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். Dear people, God is living this. இவர் ஜீவனுள்ள தேவன். I don't preach a dead God. ஒரு செத்து போன கடவுளை நான் பிரசங்கம் பண்ணல. God said, Abraham, fear not. ஆபிராமே பயப்படாத. Fear not. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொன்னாரு, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். Fear not, Abraham. For I am thy shield and the exceeding great reward. காலையில் அருமையான சகோதரனே, சாரி, உடைய வாழ்க்கையில் பயத்தினால நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை தொடர விரும்புறியா? Would you like to continue a life of fear? Or you would you like to live a life without fear? பயமில்லாத வாழ்க்கையை வாழ வரும். A person who is interested in the hands of God, தேவனுடைய கரத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்த மனுஷன், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Nothing to fear. God will work out everything for you. உனக்காக தேவன் தன்னுடைய காரியங்களை செய்து முடிப்பார். I tell you, God has got a purpose for your life. However you are, நீ எப்படி இருந்தாலும் சரி, தேவனுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிற. He wants to start a new life in your new leaf in your life. உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஆண்டவர் தொடர விரும்புகிறார். இந்த காலையில் நீ ஆண்டிடத்தில் என்ன சொல்கிறேன்? What do you want to say, Lord? I want you, my child. உன்னுடைய பிள்ளையாக இருக்க விரும்புகிறேன்.
உம்முடைய பிள்ளையா இல்லாதனால தான் எனக்கு இந்த பயம். Because I am not your child, I have this fear. Forgive me, Lord. என்னை மன்னியும் ஆண்டவரே. I tell you, God will wonderfully take care of you. Take care of you and take you through. அவர் உன்னை குறித்து அக்கறையுள்ளவர். அவருடைய வாழ்க்கையில நிச்சயமா வழி நடத்துவார். ஆனா ஒன்னு சொல்றேங்க, உடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்துல ஒப்புக்கூடாது மறைக்கும். நிச்சயமா நான் சொல்றேன், இவனுடைய வாழ்க்கை treacherous. வாழ்க்கை பயங்கரமானதா இருக்குங்க. நான் வேற சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இந்த காலையில தேவனிடத்தில் நீ ஒப்பு கொடுப்பாயா? நான் உன்னை தாழ்த்து ஜெபி. யூ ஹம்பிள் யுவர் செல்ஃப் அண்ட் ப்ரே. ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த காலை வழியில பேசும் பயம் ஆண்டவரே, எதுக்கெடுத்தாலும் பயம், எப்படி நடக்குமோ எது நடக்குமோ பயம், இது நடக்குமோ நடக்காதோ பயம், எப்ப பார்த்தாலும் இதை நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி பயம், ஏதாகிலும் ஒரு விதத்தில் ஒரு பயம், காலையில எழுந்ததுலேருந்து தூங்குற விட்டும் பயம் பயம் பயம். பயத்தினால பல குழப்பம், பயத்தினால வீட்டில் பல சண்டை, பயத்தினால பலவிதமான ஏச்சுக்கள் பேச்சுக்கள், பயத்தினால சமாதானம் இல்லை, பயத்தினால எல்லா விதமான காரியங்களும் ஒரு குழப்பமாகவே தெரியுது. ஆண்டவரே, இந்த காலையில் தர்மியான மக்களோடு நீர் பேச மாட்டீரா? இவ்வளோ ஒரு நல்ல அருமையான வாழ்க்கை இருக்கும் பொழுது ஏன் இப்படி வாழணுன்றது அவங்க யோசிக்கிற ஒரு உண்மையான ஒரு யோசனையை ஆண்டவரே நீர் கொடுக்க மாட்டீரா? அல்லது இவங்க வாழ்க்கையில் இப்படியே வாழ்வதே அவருடைய வாழ்க்கையில் நீர் நியமித்திருக்கிற பாதையாக இருக்கிறதா? எனக்கு புரியல ஆண்டவரே. நீர் ஒருவரே சந்திக்க முடியும், ஆனால் நீர் சந்திக்க வல்லவர் என்பதை அறிந்திருக்கிறேன். தர்மியான மக்களோடு பேசும் ஆண்டவரே, பேசும் ஐயா. ஆண்டவரே, நீர் திருப்பலைன்னா அவங்க திரும்ப மாட்டாங்க. நீர் கண்களை திறக்கவில்லை என்றால் கண்கள் திறக்கப்படாது. நீர் செவியை திறக்கவில்லை என்றால் செவி திறக்கப்படாது. வேதம் தெளிவாக சொல்லுகிற, நீர் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் வரமாட்டான். அவை உம்மிடத்தில் நான் கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. அவர்களால் முடியாது என்பதை நான் அறிந்தவனாக, நின்மால முடியும் என்பதனால் உம்மிடத்தில் வந்து கெஞ்சி நிற்கிறேன் கர்த்தாவே. கிருபையின் தேவனை நீர் எழுத்துக்கொள்ளும் விட்டு விடாதரும் ஆண்டவரே. இவ்வளோ நல்ல சத்தியங்களை எல்லாம் அவங்க கேட்டும் அவங்க வாழ்க்கையில் இன்னும் ஆண்டவரே வீட்டில் போயிட்டு அதே பழைய மனுஷன், அதே பழைய சுபாவம், அதே பழைய தன்மை, அதே பழைய பேச்சு, அதே பழைய குணம், அதே பழைய மாற்றங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை. எவ்வளோ வருஷம்தான் இப்படி போயிட்டுருக்கோம் ஆண்டவரே, எவ்வளோ வருஷம் போயிட்டுருக்கோம். அவங்க ஏதோ ஆகாயத்திலேருந்து ஆண்டவர் விடுதலை தருவார்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்க மாற மாட்டேன்றாங்க. அவங்க மாற ஆண்டவரே கூடிய சாத்தியக்கூறு இல்லாத நிலை கடந்து விட்டது. ஆனால் இன்றைக்கு ஒரு அத்தியாயம் மாறட்ட ஆண்டவரே. இந்த சபையில் உயிர் மீட்சியை தாரும். சிலுவையில் உமைய பலியாய் நீர் ஒப்பு கொடுத்த அந்த அன்பு நிமித்தமாக அவர்களுக்காக நான் பரிதவிக்கிறேன். கிருபையாயிரும், இரக்கமாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.